ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அம்ராஜா பேட்டரியை பற்றி தான் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி டிராவல் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ண வேணா இன்வெஸ்ட் பண்ணால் கவனிக்க வேண்டிய ரிஸ்க் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக அமராஜா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அமராஜா பேட்ரி ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜிஎன்பி பேட்ரிஸிங் எனும் நிறுவனத்தோட தொழில்நுட்ப ஒப்பந்தம் செய்து கொண்ட இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வி எனும் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது அதாவது வேல் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மார்ச்சில் முதன் முதலா பொது பங்குகளை வெளியிட்டு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது அதே ஆண்டில் செப்டம்பரில் டெலிகாம் துறையில் உபயோகப்படுத்தும் பேட்டரிகளில் வி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூனில் இந்திய ரயில்வே நிறுவனத்திற்கான பேட்டரிகளை அறிமுகப்படுத்திய இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தன்னுடைய பேட்டரி தயாரிப்புகளை முதன் முதலாக ஏற்றுமதி செஞ்சது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரயில்வே துறையில் ரயில் பெட்டிகளில் பொருத்தப்படும் பேட்டரிகளில் விஆர்எல்ஏ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது அமரராஜா பேட்ரி தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமெரிக்க நிறுவனமான ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் இங்க் எனும் நிறுவனத்துடன் சேர்ந்து தொழில்நுட்ப ஒப்பந்தம் செய்து கொண்ட ஆட்டோ மொபைல்களுக்கான தயாரிப்பில் கால் பதித்தது இந்த நிறுவனம் இந்த தொழில்நுட்ப கூட்டணியுடன் இணைந்து பேட்டரிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்த இந்த நிறுவனம் ஃபோட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு முதலில் சப்ளை செய்ய ஆரம்பித்துச்சு பின்னர் இரண்டாயிரத்தில் அமரன் ஆட்டோமோட்டிவ் பேட்ரிஸ் என்ற பிராண்டில் சந்தையில் ஆட்டோமொபைல்களுக்கான பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்டோமொபைல்களுக்கான பேட்டரிகளை உற்பத்தி செய்யும் தனி உற்பத்தி வசதியை ஆரம்பித்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குவாண்டா என்ற பெயரில் தன்னுடைய இண்டஸ்ட்ரியல் பேட்டரி டிவிஷன் வாயிலா யூபிஎஸ் பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியது அதே வருடத்தில் அமரன் ஹைவே மற்றும் அமரன் ஹார்ட்வெஸ்ட் என்ற இரண்டு வகை பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிங்கப்பூருக்கு தன்னுடைய ஆட்டோமொபைல் பேட்டரிகளை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்டோமொபைல்களுக்கான பேட்டரி டிவிஷன் இருந்து அமரன் ஃப்ரோ அமரன் கோ அமரன் ஃப்ரெஷ் மற்றும் அமரன் ஷீல் என்ற நான்கு வகை பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பவர் ஜான் அமரன் பிளாக் மற்றும் அமரன் பிளே எனும் ஆட்டோமேட்டிவ் பேட்டரிகளை அறிமுகப்படுத்திய இந்த நிறுவனம் அதே காலத்தில் இரு சக்கர வாகனங்களுக்கான பேட்டரியை உற்பத்தி செய்யும் வசதியையும் நிறுவியது ரெண்டாயிரத்தி பத்தில் அமரன் ஸ்லீக் மற்றும் அமரன் வேர்ல்ட் எனும் இரண்டு பிராண்டுகளில் இண்டஸ்ட்ரியல் உபயோகத்திற்கான பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் க்யூஆர்எஸ் எனும் வகையில் டெலிகாம் துறை டீசல் உபயோகத்தை குறைக்க உதவும் வகையிலான பேட்டரிகளை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது அதே வருடத்தில் அமரன் ஹெச்யூபிஎஸ் என்னும் யூபிஎஸ்கான டியூப்லர் பேட்டரிகளை அறிமுகப்படுத்தியதும் இந்த நிறுவனந்தான் இதோட உற்பத்தி மையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அகில உலக ரீதியாக பெரிய அளவிலான மீடியம் வால் ரெகுலேட் ஆசிட் பேட்ரிகளை உற்பத்தி செய்யும் வசதி ஒன்றை ஆந்திராவில் உள்ள நியூனே குண்டலப்பள்ளி என்னும் இடத்தில் தொடங்கியது அதே வருஷத்தில் தனது ரெண்டாவது ஆட்டோமேட்டிவ் பேட்ரி உற்பத்தியை இந்த இடத்திலேயே தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தன்னுடைய டியூப்லோர் பேட்ரி உற்பத்தி வசதியை தொடங்கிய இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அமரன் ஃப்ரூட் பிராண்ட் மோட்டிவ் பவர் என்ற பிராண்டில் இண்டஸ்ட்ரீஸ் உபயோகத்திற்கான பேட்டரிகளை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு தற்போது இந்த நிறுவனம் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய உற்பத்தி வசதிகளை காரகம்பாடி எனும் இடத்திலும் சித்தூரில் உள்ள அமரராஜா குரோத் காரிடர் எனும் வளாகத்திலும் கொண்டிருக்கு காரகம்பாடி உற்பத்தி நிலையில் உள்ள மூன்று உற்பத்தி நிலையங்களிலும் நான்கு சக்கர இரண்டு சக்கர மற்றும் எல்விஆர்எல் ஏ ரக பேட்டரிகள் உற்பத்தி செய்யப்பட்ட வருது அமரராஜா குரோத் கேரட்டரில் உள்ள உற்பத்தி வசதிகள் நான்கு சக்கரை இரண்டு சக்கர டியூப்லர் மற்றும் எம்ஏஆர்எல்ஏ ரக பேட்டரிகளையும் உற்பத்தி செஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி நாம் ஏன் பார்க்குறோன்னா வேகமாக வளர்ந்து வரும் இந்திய போன்ற பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் நாடுகளை இந்த நிறுவனம் செயல்படும் துறைக்கான வியாபார வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக உருவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக லெவலில் இருக்குது இந்த போன்ற ஒரு பொருளாதாரத்தில் ஸ்டோரேஜ் பேட்ரி என்ற பிரிவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் எண்ணற்ற பல வகையான பேட்டரிகளுக்கான உபயோகம் இருக்க கூடவே செய்து இருப்பினும் லெட் ஆசிட் பேட்டரிகளை பல்வேறு விதமான இடங்களிலும் பயன்படுத்தவர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதில் ஆட்டோமேட்டிவ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் என்ற இரண்டு பெரும் பிரிவுகள் இருக்கு இந்திய லெட் ஆசிட் பேட்டரி சந்தையில் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் அளவிலான சந்தை பங்களிப்பை தேவையாக கொண்டிருக்கு இண்டஸ்ட்ரியல் பிரிவில் டெலிகாம் ரயில்வே யூட்டிலிட்டிஸ் யூபிஎஸ் சோலார் மோட்டிவ் பவர் மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான பேட்டரிகள் என பல்வேறு வகை வாடிக்கையாளர்கள் இருக்கவே செய்கிறாங்க ஆட்டோமோட்டிவ் துறை தற்காலிகமாக சந் சற்று மந்த ஒரு டவுனில் இருந்தாலும் நாடையில் பொருளாதார வளர்ச்சியை சந்திக்கும் போது விற்பனை அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலக்கட்டத்தில் ஒட்டுமொத்த ஆட்டோமேட்டிவ் உற்பத்தி ஏழுலேருந்து எட்டு பெர்சன்டேஜ் வளர்ச்சி வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கு என்பது தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்க் எதிர்காலத்தில் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு டிஜிட்டல் மயமாதல் மற்றும் கணினிகள் அதிகப்படியான உபயோகம் போன்ற அனைத்தும் ஸ்டோரேஜ் பேட்டரிக்கான வியாபாரத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்க செய்யும்னு சொல்றாங்க இது போல் வளரக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மன மறைமுக பணியாளர்களை கொண்ட நிறுவனமாக திகழ்கிறது இந்த நிறுவனம் இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா வேகமாக வளரும் தேவையின் காரணமா இது போன்ற நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் ரிஸ்க்குகள் அதிகம் என்னென்னா ஏன்னா விரிவாக்கங்கள் வேகமாக செய்யப்பட வேண்டும் வேகமாக விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும் போது ஏதாவது ஒரு காரணத்தினால் தரம் சரிவர சரிவர சரிவரையில்லாதது போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பொருளாதார தரத்தில் நிலை வந்தால் கணிசமாக அது பாதிக்கும் உற்பத்தி மையங்களை உருவாக்கியதல் ஆகும் செலவுகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டியிருக்கும் சில சமயம் அந்த துறையில் செயல்படும் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் மொத்த உற்பத்தியை உள்ளூர் சந்தையில் விற்க முடியாமல் போகும் ரிஸ்க்கும் இருக்கும்ன்றாங்க கடுமையான போட்டி உபயோக உபயோகிப்பாளர்கள் வேகமாக தங்களுடைய விருப்பத்தினை மாற்றுவதால் ஏற்கனவே கையிருப்பில் இருக்கும் பொருட்களை விற்க முடியாமல் போதல் மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற அனைத்துமே இந்த துறைக்கு உண்டான ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க இது இல்லை நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிவ் துறையில் பெரு நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யும் போது ஏதாவது ஒரு காரணத்தினால குறித்த நேரத்தில் சப்ளைகள் செய்ய முடியாமல் போனால் அந்த நிறுவனங்கள் வேறு போட்டியாளர்களை நாடி சென்றுவிடக்கூடும் இது மாதிரி இந்த துறைக்கு உரிய பல்வேறு ரிஸ்களை இந்த நிறுவனத்திற்கு இருக்கவே செய்து ரிஸ்க்குகள் பல இருக்கிற போதிலும் நீண்ட தொழில் அனுபவத்தினையும் நிறுவனம் மற்றும் ரீட்டெயில் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நன்மதிப்பை கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தின் பங்குகளை சந்தை ஏதாவது ஒரு காரணத்தினால பெரிய அளவினால வீழ்ச்சியை சந்திக்கும் போது வரக்கூடிய நல்லதொரு விலை இறக்கத்தின் போது மட்டும் மிக சிறிய எண்ணிக்கையில் வாங்கி தங்களுடைய ஐந்து ஆண்டு காலத்துக்கும் மேலான போர்ட்ஃபோலியோவில் கொள்வதற்காக கொஞ்சம் அதிக நான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய திறன் கொண்ட வா மட்டும் இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இதே துறையில் செயல்படும் நிறுவனங்களின் பங்குகள் அதிகம் கொண்டிருக்கும் போர்ட்ஃபோலியோ வி வைத்திருக்கும் ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பங்கை வாங்கிய பின்னர் தாங்களாகவே இந்த துறை மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகளை ட்ராக்ஸ்வெல்லில் செஞ்சு கொண் செய்து கொள்ள முடியாத பட்சத்தில் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ நம்ம அமராஜா பேட்டரியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் அமரராஜா பேட்ரி ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பதினோராயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடி இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் ஆர் 24.92%, இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு பெர்சன்டேஜ் கரண்ட் ப்ரைஸ் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸ்டாக்கோட பிஇ வந்து இருபத்தி நாலு ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக்கு ஹை வந்து தொள்ளாயிரத்தி ஏழு ஃபிஃப்டி டூ லோ வந்து 650 ஐம்பது ஸோ டிவிடெண்ட் ஈல் அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ மேலே இருக்குது சேல்ஸ் க்ரோத் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் ஒருவா ஃபேஸ் வேல்யூ வச்சிருக்கிற இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பங்கு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எல்லாமே வந்து பதினஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உச்சகட்டமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பங்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா ஒரு வலட்டாலிட்டி இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இது போன லோ வந்து அறநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த இந்த பங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மந்தில் தொள்ளாயிரத்துக்கும் மேலே ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டு இப்போ இந்த பங்கோட வெலை அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த பங்கோட டிவிடெண்ட்டு ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இயருக்கு ரெண்டு தடவை டிவிடென்ட் கொடுக்குறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிவிடன் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஸ்டாக்குக்கு நாலு ரூபான்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாலு பதினொன்னுல மூணு தடவை கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் இயர் தவறாமல் டிவிடன் கொடுக்குற ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது போனஸ் டீட்டெயில்ஸ் ஸோ ஒரு பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போனஸ் டிவிடன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன் இஸ் டூ அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க இந்த பங்கு இந்த பங்கில் ஸ்பிளிட் எப்போ நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஸ்டாக்ல ஒரு ஸ்பிளிட் நடந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஸ்ப்ளிட் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் தான் அமராஜா பேட்ரி அமரராஜா பேட்ரி ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள் ஸோ இந்த தகவல்கள் நிச்சயமாக அமரராஜா பேட்டரி ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் அப்புறம் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த ஃபீல்டில் வேறு ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இந்த ஸ்டாக்குக்கு காம்படேட்டிவ் கம்பெனின்னு பார்த்தா மதர்சன் சுமே போச்சு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் என்ஸ்டெக்கு மைண்ட் வேப்கோ இண்டியா இந்த பங்குகள் எல்லாமே இதுக்கு காம்படேட்டிவ் கம்பெனிஸாக இருக்குது ஸோ அமரராஜா பட்டுற இந்த பேஸிக்கான தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளைபெறுவது உங்கள் சரண்யா you ஸோ மச் அண்ட் have a கிரீட் டி